முந்நூறு சுகரு நானூறு சுகரு இதெல்லாம் பழங்களை சாப்பிட்டாவே கம்மியாகும் இந்த பழத்தினுடைய விதை எடுத்துகிட்டு போய்ட்டு உலர்த்தி வச்சு அதை இடித்து திரிபலா கூட சேர்த்து நீங்கள் கஷாயம் செய்து கொடுக்கும்போது அப்படியே படிப்படியாக படிப்படியாக வந்து சுகரு உங்களுக்கு குறையிறத பார்க்கலாம் நண்பர்களே வாழும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நாளில் பார்க்கும்போது நம்ம சுடலி பழத்தை பார்க்குறோங்க பாருங்க சுடலிப்பழம் நல்லா பழுத்துருக்கு இதை வந்து பார்க்கும்போது இந்த பழம் வந்து நல்ல ஒரு தோப்பு சுவையை கொடுக்கக்கூடியது ஆனால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழம் வந்து ஒரு மாதிரி இங்கே ஒரு காப்பு சுவைக்குது அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொட்டைகள் பார்க்கும்போது நண்பர்களே இதை இது எதிர்ச்சி காய வச்சு கூட இதை கஷாயம் செய்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரை வியாதிக்குங்க இந்த சொடிலை பழம் ரொம்ப அற்புதமான ஒரு கண்ட்ரோல் பண்ணுங்க அது இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த விதைகளை காய வச்சு இடித்து நீங்கள் கஷாயம் செய்து குடிக்கும்போது இல்லாத கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து திரிபலா போட்டு கலந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரங்க உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகாது அதே பிபி இருந்தால் கூட என்ன பண்ணுங்க அந்த பிபியை கூட ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பழம் சிறிய வயசில் நீங்கள் நிறையா இந்த பழத்தை வந்து உட்கொண்டு இருப்பீங்க அதனால் வந்து பார்க்க நண்பர்கள் இது அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சொடலை பழம் இது இந்த பழத்தை நீங்கள் கிடைச்சா உட்கொள்ளுங்க இது பகுதிகளில் நீங்கள் அப்படியே போனீங்கனாக்கா இந்த பழங்கள் இப்போது சீசனு இந்த சீசனுக்கு ரொம்ப அருமையான இந்த பழம் வந்து கிடைக்குங்க இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர ஒரு நம்பலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த நாளில் வந்து இந்த கூடைகள் எடுத்துன்னு வருவாங்க எடுத்துன்னு வந்து அரிசி பருப்பு கொடுத்து இந்த சுடலை பழத்தை வாங்கி சாப்பிட்ட காலம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகரே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமான இந்த சுகரு இந்த சுகர் கண்ட்ரோல் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நானூறு மேலே தாண்டிச்சு முந்நூறு மேலே நான் இறங்கவே இல்லைங்க ஐயான்ற அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பழங்களை வந்து காட்டில் இருக்கிற அந்த பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு இந்த விதை கூட நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த விதையை எடுத்துகிட்டு போய்ட்டு காய வைத்து உலர்த்தி அதை பொடி செய்து திரிபலா கூட என்ன பண்ணுங்க இந்த கஷாயம் போட்டு நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த ஒரு முன்னூறு நானும் சுகரெல்லாம் கூட என்ன பண்ணுங்க அப்படியே சரன்னு கீழே இறங்கும் இப்படி குடிச்சிட்டு வரும்போது இந்த பழத்தை சாப்பிடும்போது பிபி பிபிஎல்லாம் கண்ட்ரோல் ஆகும் வாயில் உம்மி நீர் கோ இதுவே இருக்கும் பார்க்க போனாக்கா இந்த கருப்பு தோல் உள்ள பழங்கள் இது பார்த்தீங்க கருப்பு திராட்சை ஆகட்டும் இந்த பழம் கருப்பு தோல் ஆகட்டும் இந்த தோல் கருப்பு தோல் உள்ள பழங்களை நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுக்கு இல்லாத ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த கருப்பு சர்மங்கள் உடைய பழங்கள் தான் நண்பர்களே இதுவும் கருப்பு சர்மம் தான் உடனேது இந்த சுடலிப்பழம் அத்தனை திராட்சை பழம் எந்த அளவுக்கு ஒரு பிபிக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பழம் வேலை செய்யும் நண்பர்களே இலவசமாக இரவு நாள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பழம் இதை நீங்கள் கிடைச்சா உட்கொள்ளுங்க இல்லை கிடைக்கிற விடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பழங்களை கிடைக்கும் போது ஆனால் கிடைக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக்கா இது சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நல்ல பிபி வந்து ரொம்ப கண்ட்ரோலு நல்லா பண்ணும் அதே மாதிரி சுகருக்கு வந்துட்டு இந்த விதையை எடுத்து நீங்கள் உலர்த்தி போட்டு குடிக்கும்போது பார்த்தீங்கனாக்கா சுகருக்கு அற்புதமாக வேலை செய்யும் இதை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் நீண்ட ஒரு பதிவில் சந்திப்போம்